லட்டு செய்யறாளா பகோடா செய்யறாளான்னு அத்தை ஒழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பகோடா மாதிரி இருக்கு. லட்டு ரெடி. லட்டு எப்படி இருக்கு பாருங்க. வேற மாதிரி இருக்கு. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங் தான் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மூணு நாளாக நம்ம வீடியோ போடவே இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்ஒர்க்கே கிடைக்கலங்க. அப்லோட் பண்ணுறதுக்கே நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் வினோவே டென்ஷன் ஆகிட்டேன். என்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வீடியோவை எடுக்கிறதுக்கே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போய்ட்டு, அதனால் ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருந்தான். ஸோ நிறைய கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, லென்த் வீடியோ போடுங்கக்கா, விலாகு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரீசனே இதனால தாங்க நாங்கள் போடுறதே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இப்போ எடுக்கிற வீடியோவும் எப்போ அப்லோட் ஆகும்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் போயிட்டு ஸ்வீட்டுன்னு வாங்கினானா அந்த ரெட் கலரில் ஒரு மோத்திச்சூர் லட்டுன்னு சொல்லுவாங்க, அது அந்த லட்டு மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை வாங்கும்போதெல்லாம் கூட எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டான். வாங்கிட்டு அந்த வீட்டில் வச்சுருந்தா அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு போவோம். மாறி மாறி சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கு ஸ்வீட் பண்ணுங்கன்னு கமெண்டில் சொல்லும்போது எனக்கு தோணுனது இந்த லட்டு தான். ஏன்னா வந்துட்டு திவ்யம் வந்து அதை விரும்பி சாப்பிடுவான், வீட்டில் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். சரி எப்படி தான் எப்பவுமே வந்துட்டு அஞ்சு லட்டு வாங்கிட்டு வந்துடும் எல்லாருக்குமே. ஆறு ஆறு சாரி ஆறு லட்டு வாங்கிட்டு வந்துடும். ஆமாம், ஆறு லட்டு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு கணக்கு பண்ணி ஆறு லட்டு எப்போ போனாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த லட்டு தான் செய்ய போகிறேன். இந்த லட்டு வந்துட்டு செய்ய போகிறேன்னு முடிவு பண்ணிட்டுலாம் வந்துட்டேன், ஆனால் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் என்னென்ன சொதப்பி வச்சுருக்கேன்னு தெரியல. ஆமாம், ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சட்டி வச்சிடலாம். லட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லை? கடலைப்பருப்பு அரைச்சிருக்கேன். ஆமாம், கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். அடுத்தது இதுக்கு மெயினாக வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, அப்புறம் ஜீனி, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற முந்திரி திராட்சை. எங்கள் வீட்டில் இது எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் இதை சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணிதான். ஆனால் இது வரைக்கும் திவி தான் தின்னுட்டு இருக்காங்க, திங்கவே இல்லை இது வரைக்கும். முந்திரியும் திராட்சையும் திவிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அதை வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து இருந்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வந்துட்டேன். இந்த கேசரி பவுடர்லாம் நம்ம வீட்டில் இருந்தது. ஸோ அப்படியே இதுக்கு எந்த ஒரு இதுவுமே நாங்கள் கடையிலேருந்து வாங்கவே இல்லை. ஜீனியும் வீட்லேயே இருக்குது, கடலைப்பருப்பும் வீட்டில் இருந்தது. ஸோ இது வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் இதை பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணதே ஃபஸ்ட்டு. அதுவும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும் நம்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா காஞ்சிடுச்சு, ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் இவ்வளோ தான் வேணும், அப்புறம் பொறிச்சு எடுக்கணும்ல அடி. ஆமாம், அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு வேறு இல்லை, கொதிக்க ஆரம்பிச்சுட்டு. இப்போ நம்ம இதை போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் லட்டு பண்ணி, லட்டு பண்ண வர்றத லட்டு பண்ணி இல்லை, இப்போ தான் நானே பண்ண போகிறேன். அம்மாவே வந்துட்டு ஆச்சரியப்பட போகுது இன்னைக்கு லட்டு வந்துருச்சுனா ஒழுங்கா வந்துருச்சுனா ஆச்சரியம் இல்லைன்னா ஐயோ உள்ளதெல்லாம் வீணாக்கிட்டாலே. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கா, இதை அப்படியே எடுத்துடலாம். இதை அரைக்கணுமா? அப்போ ஓ புதுசு புதுசா பண்றா சீத்து டிசி. மினியேச்சருங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாகவே இருக்குது. டே எங்கடா ஓடுற? இங்கே பாருங்க தீவி ஓடுறான் பாரு, அத்தை வீட்டுக்கு ஓடுறாரான். உனக்கு ஆத்தா அங்கே அப்பா எல்லாம் படுத்து கிடக்குறாங்களா, அதனால் அங்கே போய் காற்று நல்லா வரும், அதனால் அங்கே போய் பார்க்குறாரு. வினோட அத்தை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மாடு மேய்க்கிறதுக்கு காலையில் 6 மணிக்கே போயிடுவாங்க, சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருவாங்க, நைட்டு 7 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு வீடு சும்மாவே தான் இருக்கும். அதனால தான் இவங்க எல்லாரும் போயிட்டு அத்தையும் வச்சு மாமாவும் விஜயும் எப்பயுமே அங்கே தான் இருப்பாங்க. சாவி கொடுத்துருப்பேன். எங்கள் அப்பாவோட அக்கா தங்கச்சி அக்கா அக்கா பாருங்க நல்லா வந்துட்டு பொறிஞ்சிட்டு இருக்குது நல்லா பத்தியானோ. அப்படியே இந்த டயத்தில் அப்படியே எடுத்து வச்சிடணும், இதை மிக்சியில் கொடுத்து அரைக்கணும். பாக்கறதுக்கே ஸ்நாக்ஸ் பகோடா மாதிரி இருக்கு. லட்டு செய்யறாளா பகோடா செய்யறாளான்னு அத்தை ஒழிச்சிட்டு இருக்காங்க. என்ன பகோடா மாதிரி இருக்கு, பகோடா மாதிரி இருக்கு.
நான் எது போட்டு பார்ப்போம். ரொம்ப செவக்க விடக்கூடாது, ரொம்ப செவந்துடுச்சுன்னா ஒரு மாதிரி லட்டுவோட டேஸ்டே மாறிடும். அதனால லைட்டாக செவந்தாலே போதும். இங்கே லட்டு நான் செய்யறதுக்குள்ள அங்கே ஜீனி கலையிடம் போல இருக்கு. அங்கே பாருங்க என்ன நடக்குதுன்னு. வா, நீ வாயில கொட்டிக்கிற, ஆத்தா தரையில கொட்டுறாங்க. ரெண்டு பேரும் எதை கொட்டிட்டு இருக்கீங்க ஆனா தெரிஞ்சு போச்சு. சீனி திங்கல பாருங்க, சீனி எப்படி அடிப்பாங்க. என்ன சட்டியா இருக்கு, குழம்பு வைக்கிற சட்டியா இருக்கு. எண்ணெய் சட்டினா கொஞ்சம் அகலமா இருந்தா அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு இந்த குழம்பு சட்டில ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பகோடா இதுல போடுவோம், பகோடா போடலாம். வெங்காய பகோடா போடுவோம், வெங்காய பகோடா போடுவோம். போட்டுதர் மாமாவுக்கும் அத்தைக்கும் பகோடா தான் பிடிக்கும், அதனால தான் பகோடா பிடிக்காதுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வர வேண்டியதான். நைஸாக அரைக்கணும். இதை அரைச்சா அப்படியே பொலபொலன்னு வந்துடுமே. ஆமாம், அதில் தான் பிளட்டு செய்யணும். பூந்தி எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி பண்ணுறோம்டா. ஓ, அதான் பூந்தியாக எடுத்தா வச்சுக்க. நம்ம இப்போ இதில் போட்டு இப்படி இப்படி தட்டிக்கிட்டு அதில் சின்ன சின்ன பொறிஞ்சி அதை எடுத்து அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க். இப்போ இவ்வளோ பெருசு போட்டதுனால இதை வந்து எடுக்க முடியுது. ஸோ அதனால் இப்படி. ஸோ நான் இதை வந்துட்டு போயிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இல்லை அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரியாக அரைச்சிட்டு வந்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்படியே இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த திராட்சை முந்திரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது இப்போ முந்திரியும் திராட்சையும் போட்டு பொறிச்சிக்கலாம். டேய் டேய், சூடு வந்துடும், முடியாது சுட்டுரும். அப்படியே தைரியத்தை போய் தலைவருக்கு இப்போ பாரு, இப்போ தைரியம் வந்து முடியாத போது. எதுக்கு இந்த வெட்டி பந்தா? இது அப்படியே வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தான். நார்மலாக ரொம்ப செவரக்கூடாது, அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். ஆஹா, வாசம் தூக்குது சித்து, வேற மாதிரி இருக்கு. அப்படியே எடுத்துடலாம். ஏய், சுற்றுவோம், முடியாந்துரு. அவர் இருக்குது, அவரு வருவார் பிற ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் தலைவர். டான் டான் டாடாடா, அங்கே நின்றுப்பா. முந்திரி திராட்சையை பொறிச்சு வச்சுட்டேன். அடுத்தது அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே சூடாகட்டும். இது வந்து பாவு காய்ச்சறதுக்காக. சர்க்கரை இடணும், மூடி வச்சுருக்கோம். ஆ, ஜீனி எல்லாத்தையும் 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 கொட்டணுமா? ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் கொட்டணும். பாவு காய்ச்சிருமா? ஆமாம், பாவு பாவு காய்ச்சிரு. பாவு இதுக்கு இனிப்புக்கு தானே? இனிப்புக்காக. ஆமாம்ல, எங்கள் வீட்டில் அதிகமாக இனிப்பு சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் வந்துட்டு கம்மியாக பண்ணுறோம். அந்த முந்திரி இருந்துச்சுல, அதோட தோல் அது எப்படி இருக்கு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உடனே பாவு வந்துடும் பாரு. ஆமாம், பாவு நல்லாவே வந்துருச்சு. கொஞ்சம் நல்லதாகட்டும், நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பாவு பதம் வரணும் அப்படின்லாம் இதில் எதுவுமே கிடையாது. சும்மா இப்படி நல்லா கரைஞ்சிட்டாலே போதும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக நம்ம அந்த கலர் வந்துட்டு ரெட் கலர் இருக்கும், அந்த இது ரெட்டு இல்லைனா எல்லோ கலர் கலர் லைட்டாக அந்த கலருக்காக நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு அந்த இதை கொட்டினா கரெக்டாக லட்டு மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஏலக்காய் பொடி இருந்தால் பொடி இல்லைங்க, அதனால் ஏலக்காய் இருந்தது இந்த நுணுக்கி வச்சுருக்கோம். அதே நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இருக்கிறத வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு இது எல்லாமே எல்லா வீட்லேயும் இருக்கும்ல. ஆமாம், அதுக்காக போயிட்டு நம்ம அங்கே இங்கேயும் போய் வாங்கிட்டு இதுவும் வாங்குறது தான். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்ல, நம்ம கை போயிட்டு அங்கே போய் லட்டு வாங்கணும்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக எவ்வளோ திரும்ப வரும்.
தெரியல எவ்வளவு ரேட்னா கொஞ்சம் ரேட் அதிகம் ரேட் அதிகம் தான் நீங்க ஓகேங்க இந்த அளவு வாடங்க வரியா இந்த ஓபன் இருக்கிறதுனால அவங்க அத்தா வீட்டுக்கும் இங்கேயும் ஓடிக்கிட்டே வந்துட்டு இருக்கான் இன்னும் அத்தை வீட்டுக்கும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான் செருப்பு போடாம வந்துராதே இப்போ வந்துட்டு அவனுக்கு என்ன ஒரு சேலஞ்சுனா அந்த மண் சூட்டுல நீ நான் போவேன்டா செருப்பு இல்லாமல் அந்த ஒரு சேலஞ்சுல போயிட்டு வீரா போட்டி போறாள் நானே சுட்டு பொசுங்கிட்டு வந்துட்டேங்க இப்ப கொஞ்ச நேரத்துல மாமாவை பயமுறுத்துறதுக்காக போனான் சரி என்ன படுத்துட்டு இருக்காங்களே போய் பயமுறுத்துவோன்னு சொல்லிட்டு போனா செருப்பு இல்லாமலே போயிட்டான் இப்ப நல்லா இங்க பாருங்க இந்த அளவுக்கு வரும்போது நம்ம வந்துட்டு இப்ப அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு அதை அப்படியே போட்டுற வேண்டியதான் அதில் போடணுமா ஆமாம் அதில் போடணும் இப்போ வாசம் தூக்கு சீத்து இந்த ஏலக்காய் வாடுது பக்கத்தில் வர போ இருக்கு பாரு நெய் இது வேற மேலே வாட தூக்கு வேற அவ்வளோதாங்க சூப்பர் சீத்து லட்டு மாதிரி வந்துடுச்சு சீத்து லட்டு தானடா செய்கிறேன் அதான் லட்டு மாதிரி அந்த ஒரு இது வந்துடுச்சு பாரு கலர் எல்லாமே ஏமா லட்டு மாதிரி வந்துடுச்சுல திவி லட்டு மாதிரி வந்துருச்சு பேர் கலரு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே பாரு இன்னும் எப்படி இருக்கு வேற மாதிரி இருக்கு சித்து வேற மாதிரி இருக்கா இப்போ இந்த டயத்தில் நம்ம வச்சுருக்கோம்ல நெய் பொறிச்சு வச்சதெல்லாம் அதை அப்படியே இதோட சேர்த்துக்கிறோம் பொறிச்சு வச்ச முந்திரி திராட்சை நெய் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ அது கூட அப்படியே இது ஆறினதுக்கு அப்புறம் பிடிக்க முடியும் இது ஆமாம் அதான் அந்த விறகுலாம் எடுத்துருங்க ஆமாம் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான் கொஞ்ச நேரத்துக்கு ஆறுனதுக்கு அப்புறம் பிடிச்சா தான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டும் சரி பிடிக்கிறதுக்கு முடியும் சூடாக இருக்கும் இல்லையா ஆமாம் நம்ம கேசரி பவுடர் நிறைய போட்டிருக்கோம் ஆனால் எனக்கு கேசரி பவுடர் போடுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு கலராக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டேங்க கொஞ்சம் நம்ம லட்டு வாங்கும்போதே அது இப்படி பேக்கும்போது அப்படியே சொத சொதப்பாக இருக்கும் தெரியுமா அப்படியே உரிக்கும் போது அப்படியே சாஃப்டாக இருக்கும்ல அந்த பதம் வரதுக்காக கொஞ்சமாக அந்த நெய் அப்படியே ஆட் பண்ணிட்டு நெய் இதாண்டா லட்டு ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா லட்டு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் வேணும் ஏன்னா நான் சின்ன பார்த்தேங்க செம்ம டேஸ்ட்டுங்க சேமு ஐயங்கார் சாப்பிடுவோம்ல அது மாதிரியே இருக்கு அவ்வளோதாங்க லட்டு டேஸ்ட்டு சேமுங்க அதே மாதிரி தான் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சித்து இனிமேல் செஞ்சு கொடுறீ தண்ணியில் விளையாடக்கூடாது ரொம்ப ரிஸ்க்லாம் இல்லை ரொம்பவே சுலபமான வேலை ஆமாம் வருங்க லட்டு சீத்து செஞ்ச லட்டு வீட்லேயே லட்டு போட்டுட்டாங்க நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு ஆமாம் ஆனால் சரி டேஸ்ட்டு சீத்து இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்டு பிடிச்சிடலாம் பிறகு எல்லாருக்கும் கொடுக்கணும்ல மாமா தான் சாப்பிடுவாங்க லட்டு இந்த லட்டு வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் கேசரி பவுடர் வந்து கொஞ்சம் கலர் ரொம்ப அதிகமாகிடுமோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன் இல்லை இல்லை இது வந்து இப்படி தான் இருக்கணும் ரொம்பலாம் வேணாம் இன்னும் சொல்லிட்டு அதுக்கு மாற்றே இல்லை சூடு அதிகமாக போடக்கூடாது சீது எதுவுமே அது உடம்புக்கு கெடுதல் எல்லாமே லிமிட்டாக தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக கொஞ்சம் சூடாக இருக்குது அதிகமாக போட்டால் அழகுக்காக பார்க்கக்கூடாது உடம்பு ஹெல்த்துக்காக பார்க்கணும் சரியா கொஞ்சம் இதை இறக்கி வச்சிடலாம் இந்த வரையிறது நான் இறக்கிக்கிறேன் இப்போ வந்துட்டு ரொம்பவே சூடாக இருக்குங்க அடியிலலாம் மேலே உள்ளதெல்லாம் பிடிச்சிட்டேன் கீழே உள்ளதெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் எல்லாத்தையும் வந்துட்டு ஆற வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா லட்டையும் சேர்த்து பார்க்கலாம் இது வரைக்கும் இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோம் லட்டுங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் டன் டடாய் லட்டு ரெடி லட்டு எப்படி இருக்கு பாருங்க ஆ வேற மாதிரி இருக்கு சாப்பிட்டு தங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லு சாப்பிட்டு பாருங்க தங்க பட்டு திவி சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்கு
சூப்பரா இருக்கா? அடேய் நீ சாப்பிடுமா? நீங்க சாப்பிடுங்க. உண்மைய மட்டும் தான் சொல்லணும். லட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையவே சொல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ஒண்ணு எனக்கு ஏலக்காய் அவ்வளோதானா எனக்கு இது ஓகே இது ஓகே. அப்போ லட்டு இந்தா எப்படி இருக்கியா? சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இனிப்பு வந்து நம்ம தான் கம்மியாக நாம் கம்மியாக தான் போட்டோம். திவி சாப்பிடவே மாட்டான் இனிப்பு அதிகமாக. காரம் கூட சாப்பிடுவான், இனிப்பு சாப்பிடவே மாட்டான். ஆமாம். ஸோ அவனுக்காக மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டான். மற்றபடி லட்டு சூப்பராக இருக்குது. நெய்யும் அது மாதிரி கம்மியாக தான் ஊற்றினேன். இன்னும் நெய் போட்டால் சொத சொதப்பாக இருக்கும். இன்னும் ஆமாம் ஊற்றும் போதே சொல்லிட்டான் கொஞ்சமாக நெய் போடு எனக்கு திகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் நெய் போட்டால் வச்சிங்களா அங்கே கொடுக்குறாங்களா அது மாதிரி சொத சொதப்பாக இருக்கும். ஆமாம் அது மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு போதும் இதுதான் லிமிட். ஆமாம் ஓகே. லட்டு சூப்பராக இருக்குது. ஸோ மாமாக்கெலாம் கொண்டு போய் கொடுப்போம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்களும் லட்டு செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய் சொல்லுமா. பாய் செல்வி. கமெண்ட்ல பெல் பட்டன் இல்லை. ஓகேவா? பாய் பாய்.